ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் அண்ணி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் ஆனந்தி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா, சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் MU.KA மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அப்படி என்ன வேண்டுகோள் விடுத்தார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலமைச்சரின் தனிப்பிரிவில் பொதுமக்களிடமிருந்து வரும் மனுக்கள் தொடர்புடைய மாவட்டங்கள் அல்லது துறைகளுக்கு அனுப்பப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சமீப காலங்களில் இலவச வீடு ஒதுக்கீடு மற்றும் வேலைவாய்ப்பு தொகுதி பிரச்சினை கோரி தினமும் சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிடமிருந்தும் பொதுமக்கள் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் நேரடியாக மனுக்களை அளித்து வருகின்றனர். இந்நிலையில் பெறப்படும் மனுக்கள் அனைத்தின் மீதும் உரிய தீர்வு காணப்படுகிறதா என்பது குறித்து தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு நேரில் சென்று திடீரென ஆய்வு மேற்கொண்டார் முதலமைச்சர். பின்னர் பொதுமக்களின் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்து மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க அரசு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் கொரோனா காலகட்டம் என்பதால் இதுபோன்ற புகார்களை மக்கள் அனைவரும் ஆன்லைன் மூலமாகவே சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் முதல்வர் வேண்டுகோள் விடுத்தார். முதலமைச்சரின் தனிப்பிரிவில் அளிக்கப்படும் அதிகமான மனுக்கள் ஒரு குறிப்பிட்ட படிவத்தில்தான் முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு அளிக்கப்பட வேண்டும் என்ற தவறான வதந்தி மக்களிடையே சில தனிப்பட்ட நபர்களால் பரப்பப்பட்டு வருவதாகவும், அதை நம்பி மனுக்களை அளிக்க வரும் பெரும்பாலான மக்கள் குறிப்பிட்ட படிவங்களை பணம் கொடுத்து வாங்கி மனுக்களை அளித்து வருவதாகவும் செய்திகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் தனிப்பிரிவில் மனுக்களை அளிக்க எவ்வித குறிப்பிட்ட படிவமும் அரசால் பரிந்துரைக்கப்படவில்லை. மேலும் மனுக்களை அளிக்க வரும் பொதுமக்கள் ஒரு வெள்ளைத்தாளில் தங்கள் கோரிக்கைகளை எழுதி தேவைப்படின் உரிய ஆவணங்களின் நகல்களை இணைத்து முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு அளித்தாலே போதுமானது. முதலமைச்சரின் தனிப்பிரிவில் பல்வேறு வழிகளில் பெறப்படும் தபால்கள் அல்லது இணையதளம் உள்ளது. அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். www.cmcell.tn.gov.in முதலமைச்சர் உதவி மையம் cmhelpline.tnega.org மற்றும் மின்னஞ்சல் cmcell@tn.gov.in. அனைத்து மனுக்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க ஒரே மாதிரியான நடைமுறையை பின்பற்றப்படும். ஆகையினால் தங்கள் கோரிக்கைகள் தொடர்பாக குறிப்பிட்ட படிவத்தில்தான் மனுக்களை அளிக்க வேண்டும் என்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும், பணம் கொடுத்து மனுக்களை வாங்கி அளிக்க வேண்டாம் எனவும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் கொரோனா பெருந்தொற்று வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்கும் வகையில் தினமும் நேரடியாக மனுக்களை அளிப்பதற்காக பொதுமக்கள் கூடுவதை தவிர்த்து இணையவழி சேவைகளை பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த தகவல் அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற வேறு ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் விடைபெறுவது நான் உங்கள் ஆனந்தி. நன்றி, வணக்கம்.